நாடாளுமன்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் இதுவரைக்கும் 4 கட்டங்கள் முடிஞ்சிருக்கு. 5வது கட்டம் வர 6ஆம் தேதி நடக்க இருக்கு. 5வது கட்ட தேர்தலுக்கு பாஜக தலைவர்களும் காங்கிரஸும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கிடையில் தேர்தல் விதிமுறை மீறல் புகார்களும் இன்னொரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸ் கட்சி தேர்தல் விதிமுறை மீறல் அப்படின்னு சொல்லி மோடி மேலையும் அமித்ஷா மேலையும் பாஜக மேலையும் புகார் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் சுறுசுறுப்பாக நடவடிக்கை எடுத்துச்சு. அதோட சுறுசுறுப்பு பத்தலைன்னு காங்கிரஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இன்றைய நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல்ல வர்றது தேர்தல் இன்று. நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக இருக்கு. இதுக்கிடையில் இப்போ தமிழ்நாட்டில் 4 தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரமும் சூடு பிடிச்சிருக்கு. திமுக தலைவர் முக ஸ்டாலின் ஒட்டப்பிடகரன் தொகுதியில் வேட்பாளர் சண்முகாவை ஆதரித்து தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சார். நேற்று ஸ்பிக் நகர் பகுதியில் விவசாயிகள், பொதுநலச்சங்க நிர்வாகிகள், அப்புறம் உப்பள தொழிலாளர்கள் அவங்களோட கலந்துரையாடல் நடத்தினார். மக்கள் வந்து அதிமுக ஆட்சியை பற்றி பல்வேறு விதமான புகார்களையும் குறைகளையும் அவங்கள்ட்ட எடுத்து சொன்னாங்க. அவங்களோட கோரிக்கையெல்லாம் ஆட்சி மாற்றம் வந்ததும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு திமுக தலைவர் உறுதியளித்தார். எதுவும் இந்த ஆட்சியில் நடக்கலை. குளத்தை கூட தூர் எடுப்பதற்கு இந்த ஆட்சி முன்வரலை. சாலை வசதிகளை செய்து தரக்கூடிய வகையில் இந்த ஆட்சி முன்வரலை. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு கருத்தையும் சொன்னார்கள். நாங்கள் தெய்வமாக நினச்சிட்டு இருந்த அம்மா ஜெயலலிதா, அந்த அம்மையாருடைய மரணத்தில் கூட மர்மம் இருக்குது. ஆக பாய் படுபாய் பசங்க இப்படி கொண்டு விட்டாங்க, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி உண்மையை நாட்டுக்கு கொண்டு வரணும் என்று அந்த சகோதரியிடத்தில் சொன்னார்கள். இப்படித்தான். ஆக கட்சிகளை மறந்து இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது ஒரு மிகுந்த கோபத்தோடு மக்கள் இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்குறோம். அவங்க கட்சிக்காரங்களும் அந்த ஆட்சி மீது கோபமாக இருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் உதயசூரியனுக்கு வாக்களிப்பதன் மூலமாக அந்த நல்ல நிலைமையை நாட்டுக்கு உருவாக்கி தர வேண்டும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கான பணிகளில் ஈடுபடக்கூடிய கட்சி திமுக அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். இந்த 22 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவு வந்ததும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வர்றது உறுதியாயிரும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த 3 எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி, அவர் சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு என்கிற விஷயத்தையும் திமுக தலைவர் சொன்னார். எந்த குட்டி காரணம் போட்டாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த இடத்துலையும் வெற்றி பெற முடியாது, திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்று உளவுத்துறை இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு சொல்லிடுச்சு. அது சொன்ன காரணத்தினால்தான் இப்போ எப்படியாவது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு 3 எம்எல்ஏக்கள் பதவியை பறிக்கிறதுக்கு திட்டமிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆக என்னதான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாலும் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு நான் அவர் மீது ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து கடிதத்தையும் கொடுத்துட்டேன். அதனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் சபாநாயகர் மீது ஒரு நடவடிக்கை வருகிற போது அவர் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது. ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. போகிற இடங்களில் எல்லாமே திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு மக்கள் வந்து உற்சாகமான வரவேற்பு கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து பதனி கொடுத்து உபசரித்தாங்க. அப்புறம் அவருக்கு வந்து சால்வை அனுப்பிச்சாங்க. உற்சாகமாக அவரோட செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கோரம்பள்ளம் அப்படின்ற பகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் தூத்துக்குடி சென்னை இடையே கூடுதல் ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். தாமிரபரணி ஆறு சீவலப்பேரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் உங்களுக்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளும் விரைந்து செய்து தரப்படும். தூத்துக்குடி மதுரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் திட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத வேலை வாய்ப்பை உருவாக்கும் தொழில் நிறுவனங்கள் நிச்சயமாக கொண்டு வரப்படும். விவசாய நிலங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். நம்முடைய ஆட்சியிலே, கலைஞருடைய ஆட்சி இருந்த நேரத்தில் 2008 ஆண்டு இதே பகுதியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் விவசாயிகள் விளைவித்த பொருட்கள் உரிய விலை கிடைக்கவும்
உணவு பூங்கா அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த திட்டம் இந்த ஆட்சியில் கிடப்பில போடப்பட்டு அது கேட்பாரற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு ஒரு புத்துணர்வை நம்முடைய ஆட்சி விரைவிலே வழங்கும் என்ற நம்பிக்கை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு செல்ல ஒரே ஒரு ரயில் மட்டுமே இருக்கிறது. கூடுதல் ரயில் சேவை கொண்டு வர நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை நிச்சயமாக நிரந்தரமாக கழக ஆட்சி காலத்தில் அது மூடப்படும் என்பதையும் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புதுக்கோட்டை, கூட்டாம்புள்ளி ஆகிய பகுதிகளிலெல்லாம் நடைப்பயணமாகவே போய் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அதுக்கப்புறம் தங்கம்மாள்புரம் அப்படின்ற பகுதியில் அங்கே திரண்டிருந்த மக்கள் மத்தியில் அவர் வந்து உரையாற்றினார். அங்கே காமராஜருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிச்சார். பிறகு கட்டாளங்குளம் பகுதியில் நடைப்பயணமாக போய் பொதுமக்களை சந்தித்து அவர் வாக்கு சேகரித்தார். முடிவைத்தானேந்தல் ஊராட்சியில் பிரச்சாரம் செஞ்ச போது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடினவங்களை காக்கை குருவி போல சுட்டுக்கிறாங்களே, அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு அவர் பொதுமக்களை கேட்டுக்கிட்டார். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியில், அதாவது நேற்று ஒட்டப்படாரம், இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக தலைவர் தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கினார். திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் ஆதரித்து வீதி வீதியாக நடந்து சென்று அவர் வாக்கு சேகரித்தார். சன்னதி தெருவில் நடைப்பயணமாக சென்ற மு க ஸ்டாலினுக்கு பெண்கள் உட்பட ஏராளமானவர் உற்சாகமான வரவேற்பு அளித்தாங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு அவங்க கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தாங்க. வழியில் வந்து குழந்தைகள், மாணவ மாணவியர், பெண்கள் எல்லோருமே அவரோட செல்ஃபி எடுத்து உற்சாகம் அடைஞ்சாங்க. அலைகடலன திரண்ட மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி தான் அவர் வந்து வாக்கு சேகரித்தார். பிறகு தென்பரம் குன்றம் அப்படின்ற பகுதியில் அவர் பேசினார். அப்போ பேசும்போது அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார். நாட்டில் நடந்த விவகாரம் உங்களுக்கு தெரியும், 4-5 கொலை நடந்திருக்காங்க. அந்த பங்களாவில் அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வரணும்னு திட்டமிட்டு இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச கொடுமை. அதில் 4 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, ஒரு வாட்ச்மேன் உட்பட 4 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வழக்கு இருக்குது. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நினச்சே பார்க்க முடியாது, பொள்ளாச்சியில் ஏறக்குறைய 200 மேற்பட்ட இளம் பெண்கள் அவங்கள கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அவங்கள கடத்திக்கிட்டு போய் ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு துணை சபாநாயகர் அவருடைய மகன்கள்லாம் ஒன்று சேர்ந்து, அவங்க கூட்டாளியெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு பேர் பண்ண வீட்டில் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் அதை பதிவு பண்ணி அதை அந்த பெண்களுக்கே போட்டு காட்டி மிரட்டி அச்சுறுத்தி பணம் பறித்து இப்படிலாம் கொடுமை. இப்போ 5-6 நாளைக்கு முன்னாடி பெரம்பலூர் பகுதி சட்டமன்றத்தில் தமிழ்ச்செல்வன் அதிமுக எம்எல்ஏ வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பெண்களையெல்லாம் தன்னுடைய ஆஃபீஸுக்கு வர சொல்லி அங்கே ஆபாச படங்கள் எடுத்து அதையெல்லாம் இன்றைக்கி போட்டு மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய கொடுமை இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். வேறு அது மட்டும் இல்லை, நாட்டில் ஒரு விலைவாசி ஏறி போச்சு, குடிநீர் முடிஞ்சது, எங்கே பார்த்தாலும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு குடிநீர் தட்டுப்பாடு என்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில தான் இருக்கு. தணக்கன்குளம் அப்படின்ற பகுதியில் வாக்கு சேகரித்த மு க ஸ்டாலின், மோடியை போல எடப்பாடி அரசுக்கும் நீங்கள் வந்து பாடம் போட்டணும், அதுக்காக திமுகவுக்கே வாக்களிக்கணும் என்று கேட்டுக்கிட்டார். எம்பி எலெக்ஷனில் படுகொலை அடைய போகிறாங்க, இந்த 22 எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் படுதல் அடைய போகிறாங்க. இது படுதல் அடைகிறப்போ இப்போ வந்து இந்த ஆட்சி இருக்கிறது காரணமே மோடி தான், மோடியால் தான் இந்த ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ இயக்கத்தை நடக்குது, இவ்வளோ கொலை நடக்குது, கொலை நடக்குது, கமிஷன் நடக்குது, கரப்ஷன் நடக்குது, கலெக்ஷன் நடக்குது, லஞ்சம் நடக்குது, ஊழல் நடக்குது, தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடையாது. ஆக இப்படி மக்கள் பல தொல்லைகளுக்கு துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க.
அதை பற்றின இந்த ஆட்சி கவலைப்படலை. எப்படியாவது இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுல தான் திட்டமிட்டு இருக்கிறாங்களே தவிர அதுக்கு மோடி பக்க பலமாக முட்டு கொடுத்துட்ருக்கிறார். அப்போ மோடியே இல்லைன்னா இந்த ஆட்சி இருக்கார். ஆக அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மோடிக்கு எப்படி ஒரு பாடம் புகட்டினீங்களோ அது மாதிரி இந்த எடப்பாடிக்கும் ஒரு புத்தி புகட்டணும். அதுக்கு வர்ற 19ஆம் தேதி நடக்கிற தேர்தல், அதுக்கப்புறம் வந்து கூத்தியார்குண்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போ அங்கேயும் வந்து பொதுமக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்றாங்க. அப்போ பேசும்பொழுது மோடி ஒரு சேடிஸ்ட்டு அப்படின்னு விமர்சித்தார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எம்பி எலெக்ஷனில் படுதோல் அடைய போகிறாங்க. இந்த 22 MLA எலெக்ஷன்லையும் படுதோல் அடைய போகிறாங்க. இது படுதோல் அடையிறப்போ இப்போ வந்து இந்த ஆட்சி இருக்கிறதுக்கு காரணமே மோடி தான். மோடியால் தான் இந்த ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ அயோக்கியத்தை நடக்குது, இவ்வளோ கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, கமிஷன் நடக்குது, கரப்ஷன் நடக்குது, கலெக்ஷன் நடக்குது, லஞ்சம் நடக்குது, ஊழல் நடக்குது, தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடையாது. ஆக இப்படி மக்கள் பல தொல்லைகளுக்கு துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் இந்த ஆட்சி கவலைப்படலை. எப்படியாவது இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுல தான் திட்டமிட்டு இருக்கிறாங்களே தவிர அதுக்கு மோடி பக்க பலமாக முட்டு கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ மோடியே இல்லைன்னா இந்த ஆட்சி இருக்காது. ஆக அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மோடிக்கு எப்படி ஒரு பாடம் புகட்டினீங்களோ அது மாதிரி இந்த எடப்பாடிக்கும் ஒரு புத்தி புகட்டணும். அதுக்கு வர்ற 19ஆம் தேதி நடக்கிற தேர்தல், அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் மேல சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. திங்கட்கிழமை இதை வந்து அவசர வழக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதிமுகவினுடைய கொறடா சபாநாயகர்கிட்ட வலியுறுத்தியிருந்தார். அதுபடி அந்த 3 MLAக்களுக்கும் சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதுக்கிடையில் சபாநாயகர் தனபால் மேலேயே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரும் தங்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. அதை தொடர்ந்து வழக்கறிஞர் கபில் சிபல் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அமர்வு முன்னாடி இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. சபாநாயகர் மேலே திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கு, அந்த தீர்மானம் நிலுவையில் இருக்குது, அதனால் இந்த எம்எல்ஏக்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு சபாநாயகருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. இதை ஏற்றுக்கிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை வர திங்கட்கிழமைக்கு அவசர வழக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ரம்ஜான் பண்டிகை அப்புறம் இந்த கோடை வெளியினுடைய தாக்கம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கடைசியாக ஒரு 3 கட்ட மக்களவைத் தேர்தல் நடக்குது இல்லையா, அதனுடைய வாக்குப்பதிவு நேரத்தை அதிகாலையில் 5:30 மணிக்கே தொடங்கினா நல்லாயிருக்கும், அதை பற்றி கொஞ்சம் பரிசீலிங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ரம்ஜான், கடும் வெப்பம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்த 3 கட்ட வாக்குப்பதிவை காலையில் 5:30 மணிக்கே தொடங்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அது தலைமை நீதிபதி முன்னாடி வந்து விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ வந்து வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா அவர் தான் அந்த பொதுநல மனுவுக்கு ஆதரவாக ஆஜராகி வாதிட்டார். அப்போ வர 6ஆம் தேதியிலேருந்து ரம்ஜான் நோன்பு காலம் தொடங்குது, அடுத்த 1 மாதத்துக்கு கடுமையான வெப்பம் நிலவும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையமும் எச்சரிச்சிருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு வாக்குப்பதிவு நேரத்தை மாற்றி அமைங்க, அதுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இல்லை காலையில் 7 மணிக்கு வழக்கமாக நடக்கும், அந்த காலையில் 7 மணிக்கு பதிலாக 2 மணி நேரம் முன்னதாக, அதாவது காலை 5 அல்லது 5:30 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா வலியுறுத்தியிருக்காரு. இதை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அமர்வு கேட்டுக்கிட்டு வாக்குப்பதிவு நேரத்தை மாற்றி அமைக்கிறது பற்றி நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா இவங்க மேலே தேர்தல் விதிமீறல் புகார்கள் குறித்து வர்ற திங்கட்கிழமைக்குள்ளே முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. தேர்தல் விதிமீறல் புகார் மேலே நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவெடுக்க 1 வார காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கோரிக்கை வச்சுச்சு. அந்த கோரிக்கையை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த தேர்தல் நிகழ்ச்சியில்
தொடர்ந்து வந்து அவங்க வந்து விதிமீறல் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து வந்து காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு போச்சு, தேர்தல் ஆணையம் சரியாக நடக்கலை அப்படின்னு அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமைக்குள்ளே அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது செய்திகளுக்கு பின்னால். சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறது, நமக்கு நம்பர் குறைஞ்சிருமே அப்படிங்கிற பதட்டம் எடப்பாடி அரசுக்கு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எம்எல்ஏக்களை அவங்களே குறைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் அதிமுகங்கிற ஒரு பூதம் எப்படி ஒவ்வொரு எம்எல்ஏவாக காவு வாங்குது அப்படிங்கிறத இன்றைக்கி முரசொலி தலையங்கம் விளக்கி எழுதியிருக்கு, அதை பார்க்கலாம். ஊருக்குள் திருடர் பயம், ஊரை காக்க ஒரு பூதத்தை நியமித்தார்கள். அந்த பூதம் நித்தமும் ஒரு ஆளை தனக்கு இரையாக்கி காவு வாங்கி கொண்டே இருந்ததாம். அப்படித்தான் அதிமுக பூதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தை காவு வாங்கி கொண்டே இருக்கிறது. நேற்று 18 பேர், இன்று 3 பேர், நாளை 6 பேர் என்கிறார்கள். ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் சமமாக இருந்து சட்டசபை மாண்பை காப்பாற்ற வேண்டிய பேரவைத் தலைவர் தனது நாற்காலி காப்பாற்றப்பட்டால் போதும் என்று எடப்பாடி கூட்டத்தின் எல்லா செய்கைகளுக்கும் தலையாட்டி கொண்டிருக்கிறார். அதிமுகவின் உட்கட்சி சண்டை அவ்வை சண்முகம் சாலையில் நடந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சட்டசபைக்குள் நடத்தப்படுவதால் திராவிட முன்னேற்றக் கழகம் தலையிட வேண்டிய தார்மீக அவசியம் ஏற்படுகிறது. ஒரு கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபைக்குள் வருபவர்கள் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டால் அவர்கள் பதவி பறிக்கப்படலாம் என்பதே சட்டம். ஆனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் மீது சில புகார்களை சொல்லி கவர்னரிடம் கடிதம் கொடுத்தார்கள் என்பதற்காக 18 எம்எல்ஏக்களின் பதவி 18/9/2017 அன்று பறிக்கப்பட்டது. இதேபோல் 30/4/2019 அன்று 3 எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க ஏற்பாடு நடக்கிறது. கள்ளக்குறிச்சி பிரபு, விருத்தாச்சலம் கலைச்செல்வன், அறந்தாங்கி ரத்னசபாபதி ஆகிய 3 அதிமுக உறுப்பினர்கள் செய்த குற்றம் என்ன? அதிமுகவின் இன்னொரு பிரிவின் தலைவரை சந்தித்தார்கள் என்பது குற்றச்சாட்டு. ஆனால் அவர்கள் மூவரும் நாங்கள் இப்போதும் அதிமுகவில் தான் இருக்கிறோம் என்று பேட்டி கொடுக்கின்றனர். நான் எடப்பாடி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவன், தினகரன் கட்சியில் நான் உறுப்பினராக இல்லை. சபாநாயகருக்கு எதிராக திமுக தீர்மானம் கொண்டு வரும்போது நான் சபாநாயகருக்கு ஆதரவாகத்தான் வாக்களிப்பேன் என்று பேட்டி தந்துள்ளார் விருத்தாச்சலம் கலைச்செல்வன். எனது ஓட்டில்தான் எடப்பாடி பழனிசாமி இப்போது முதலமைச்சராக இருக்கிறார். அவரை எதிர்த்து ஓட்டு போட்ட 11 பேர் பதவியை ஏன் பறிக்கவில்லை என்று கேட்கிறார் கள்ளக்குறிச்சி பிரபு. உட்கட்சி பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர இப்படி தடாலடி நடவடிக்கை கூடாது என்கிறார் அறந்தாங்கி ரத்னசபாபதி. இவர்கள் மூவருமே அதிமுகவில் தான் இருக்கிறார்கள், எடப்பாடி அரசுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள். ஆனாலும் பதவி பறிக்க துடிப்பது ஏன்? பயம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காலி இடங்களை உருவாக்குவதன் மூலமாக குறைந்த அளவு எண்ணிக்கையை காட்டி தனது மைனாரிட்டி அரசை தக்க வைக்க எடப்பாடி கூட்டம் திட்டமிடுகிறது. அதனால்தான் தந்திரமாக இவர்கள் அதிமுகவின் எதிரிகள் என்று குற்றம் சாட்டி மூவரை நீக்கி சபையில் காலி இடத்தை செயற்கையாக உருவாக்க சதி செய்கிறார்கள். இந்த சதிக்கு சபாநாயகரும் உடந்தையாக இருக்கிறார். இதனால்தான் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தினை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எடப்பாடி அரசு மீது நம்பிக்கை இல்லை என்று வாக்களித்த 11 எம்எல்ஏக்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காதவர், அதுபோன்று செயல்படாத 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்க துடிப்பது ஜனநாயகமா என்று கேட்டுள்ளார் மு க ஸ்டாலின். திமுகவின் நோக்கம் என்ன என்பது தலைவர் கொடுத்த கடிதத்தில் தெளிவாக இருக்கிறது. சட்டமன்றத்தின் பெரும்பான்மையினை மாற்றியமைக்கும் விதத்தில் இவ்வாறான முடிவுகளை சட்டமன்ற பேரவைத் தலைவர் எடுப்பது சட்டமன்ற மாண்பிற்கு கேடாய் விளைந்திடும் என்பதுதான் திமுகவின் நோக்கம். ஆனால் திமுகவுக்கும் தினகரனுக்குமான மறைமுக நெருக்கம் வெளிப்பட்டு விட்டது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி தந்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்களில் யார் யார் எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி, தினகரன் அணி, ஜெயக்குமார் அணி, செங்கோட்டையன் அணி, வைத்தியலிங்கம் அணி என்பது எங்களுக்கு தெரியும். அது பற்றி யாருக்கும் கவலை இல்லை. கழுதை விட்டையில் முன்விட்டைக்கும் பின்விட்டைக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்?
அதுவல்ல பிரச்சனை. மைனாரிட்டி நாற்காலியை காப்பாற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பூதம் போல் பழிவாங்குவது ஏன் என்றுதான் கேட்கிறோம். இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் செய்தாக வேண்டியதுதான். உண்மையில் கொறடா உத்தரவை மீறியவர்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் போது திமுக குறுக்கே புகுந்தால் குறை சொல்லலாம். இதில் கள்ள நெருக்கம், கள்ள உறவு எங்கே வந்தது, கள்ள உறவை பற்றி யார் பேசுவது, சசிகலாவின் காலை நக்கி பதவி பெற்று நரேந்திர மோடிக்கு செருப்பாய் மாறிய எடுபடி பேசலாமா? இப்போதும் சசிகலா குடும்பத்தில் சிலருக்கு மாமூல் அனுப்பி கொண்டிருக்கும் எடப்பாடி பேசலாமா? சிறையில் இருக்கும் சசிகலாவை உங்கள் மனைவி சென்று சந்தித்தாரா என்று கேட்கப்பட்டபோது நிரூபித்தால் பதவி விலக தயார் என்று சொல்லாமல் வழுப்பிய எடப்பாடி பேசலாமா கள்ள உறவு பற்றி? சிறையில் இருந்து வெளியே வந்ததும் சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக் கொள்வீர்களா என்று ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்டபோது நாளை நடப்பதை யார் அறிவார் என்று பதிலளித்ததற்கு பெயர்தான் கள்ள உறவு மிஸ்டர் எடப்பாடி. எடப்பாடியை நீக்கிவிட்டு என்னை முதலமைச்சராக்கினால் தினகரனும் ஆதரிப்பார், இதற்கு அருள்பாலிக்க வேண்டும் என்றுதான் வாரணாசிக்கு காவி வெட்டி கட்டி கொண்டு ஓ பன்னீர்செல்வம் காவடி எடுத்ததற்கு பெயர்தான் கள்ள உறவு மிஸ்டர் எடப்பாடி. உங்கள் பதவியே கள்ள உறவால் பிறந்தது, கள்ள உறவால் உயிர் வாழ்வது, ஆக்சிஜன் காலியாகி கொண்டிருக்கிறது, அதனால் உங்கள் பதற்றம் நாக்கில் தெரிகிறது. தேசபக்திக்கு பேர் போனவர் மோடி. காவல்கார வேலையை பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரர், அவரே தன்னை காவல்காரர் தான் சொல்லிக்கிறாரு, சவிக்கிதார் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நிறைய மூலதனங்கள் எல்லாம் வாங்கி இந்தியாவில் வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறதுல கில்லாடி. கருப்பு பணத்தை நம்ம ஆட்சி முடிகிறதுக்குள்ளே ஒழிச்சு கட்டிடுறது அப்படின்னு ஒரே முடிவில் இருக்கிறவர் அப்படின்னு மோடிக்கு ஏகப்பட்ட பெருமை. ஆனால் இது எதுலேயுமே உண்மை இல்லைன்னு மோடியை விலாவாரி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். மோடினாலே பொய் தான், பொய்னாலே மோடி தான். இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இந்த 15 லட்சம் வங்கி கணக்கில் போடுவேன்னு சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன பொய், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓரளவு படித்தவங்களுக்கு அவர் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னார், ஒழிச்சாரா இல்லையாங்கிறது நல்லாவே தெரியும். சில விஷயங்களை நடக்கிற மாதிரியே பேசி நடக்குதோ நடக்கலையோ நடந்தது போலவே நம்ப வைக்கிறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரு, அதுவும் ஒரு விதமான பொய் தான். இதுக்கு ஒரு சரியான உதாரணம், கங்கையை தூய்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொன்னார் பாருங்க, அதுதான். மோடி கங்கையை வந்து மா கங்கா, அதாவது கங்கை தாய் அப்படின்னு தான் சொல்லுவார். அதை சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு 20,000 கோடியை ஒதுக்கினார் கங்கையை கிளீன் பண்ணுறதுக்காக. நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதுக்காகவே ஏற்படுத்தினாங்க. கங்கை நதி ஓடக்கூடிய மாநிலங்கள்லேயும் இதுக்காக ஸ்டேட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சில குழுக்கள் அதையும் வந்து ஏற்படுத்தினாங்க. இதுக்காக ஒரு கவுன்சிலையும் ஏற்படுத்தினாங்க, அதுக்கு நேஷனல் கங்கா கவுன்சில் அப்படின்னு பேர். இந்த கவுன்சிலில் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டு, அப்புறம் மேற்கு வங்கம் ஆகிய மாநில முதலமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் அப்படின்னு அறிவித்தாங்க. ஏன்னா இந்த மாநிலங்கள் வழியாக கங்கை ஓடுது, எல்லா மாநிலத்திலையும் வழியாகவும் இந்த கங்கை ஓடுது, அதனால் அந்த மாநில முதலமைச்சர்களும் அந்த கவுன்சிலில் இருப்பாங்க, அதனால் அந்தந்த மாநில முதல்வர்களும் அந்த கவுன்சிலில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இந்த கவுன்சிலுக்கு தலைவர் அவர் யார் தெரிஞ்சதானே, மோடி தான் தலைவர், பிரதமர் மோடி அவர் தான் அந்த கவுன்சிலுக்கு தலைவர். இது போக விஞ்ஞானபூர்வமாக கங்கையை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு ஆலோசனை சொல்கிறதுக்காக, ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஐஐடிக்கள், இப்போ சென்னையில் ஐஐடி இருக்குல்ல, இது மாதிரி ஐஐடிக்கள், இந்த ஐஐடிக்களையும் இதில் ஈடுபடுத்துகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 ஐஐடிக்கள் இது தொடர்பாக ஆராய்ச்சி செஞ்சு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு எப்போ முடிக்கிறது இந்த திட்டத்தை, எப்போ வந்து மொத்தத்தையும் வந்து கங்கையை வந்து சுத்தமாக்குறது அப்படின்னா 2019க்குள்ளே கங்கையை முழுசாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு இலக்கு வச்சாங்க. ஆனால் அவங்க சொன்னது போல் திட்டம் முழுசாக நடைமுறைப்படுத்தப்படலை. இதனால் 2020க்குள்ளே கங்கையை தூய்மைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே திட்டமிட்டத்திலிருந்து மேலும் 1 வருஷத்துக்கு கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. சரி, வேலை முழுசாக நடக்கலை, இது வெளியே தெரியக்கூடாது இல்லையா, அதுக்காக விளம்பரம் மட்டும் எக்கச்சக்கமாக செஞ்சுருக்காங்க. வருஷா வருஷம் வேலை விறுவிறுன்னு முடிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்ல முடியல. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு வருஷமும் இந்த திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்கிறதுக்கான நிதியை மட்டும் கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ தான் விளம்பரப்படுத்தி நாங்கள் வந்து அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் செய்கிறோமோ இல்லையோ, விளம்பரப்படுத்துறது விளம்பரத்தை மட்டும்தானே நம்ம நம்புவோம், அதுக்காக எவ்வளவு தான்ப்பா விளம்பரம் செஞ்சீங்க அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு மனு போட்டு அதுக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் பதிலும் சொல்லிடுச்சு. அதாவது 2014-15 நிதியாண்டில்
2,04,00,000 ரூபாய் இதுக்கு விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2015-16 அந்த நிதியாண்டில் 3,34,00,000 அந்த விளம்பர செலவு கூடியிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது 2016-17 6,79,00,000 விளம்பரத்துக்கு செலவிச்சிருக்காங்க. அடுத்து 2017-18 11,07,00,000 செலவு. அடுத்த வருஷம் 2018-19 கணக்கு அது வந்து இன்னும் கூடியிருக்கு. 19 இந்த நிதியாண்டு இன்னும் முடியலை, அதுக்கு இடையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நிதியாண்டு இருந்தாலும் அந்த இந்த மனு போட்டது வந்து டிசம்பர் அப்படிங்கிறதுனால நவம்பர் வரைக்கும் அவங்க கணக்கு பார்த்துருக்காங்க. 2018-30 வரைக்கும் ஆன செலவு 13,23,23,00,000. அதாவது வேலையே ஒழுங்காக நடக்காத ஒரு திட்டத்துக்கு வருஷா வருஷம் விளம்பர செலவு மட்டும் கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. முதல்ல வருஷத்துக்கு 3,00,000,000 ஆரம்பித்து கடைசியாக வருஷத்துக்கு 11,00,000,000 வரைக்கும் செலவு செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் மொத்த செலவு கங்கை தூய்மை திட்டத்துக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு முழுமையாக வேலை செய்யலை, ஆனால் விளம்பரம் மட்டும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆச்சுன்னா 36,47,00,000. வேலை நடக்காமல் வேலை நடந்த மாதிரி காமிக்கிறதும் ஒரு பொய் தான். அந்த பொய்யை பாஜக எப்போவுமே கச்சிதமாக செய்வாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேராக நின்று சண்டை போட மாட்டாங்க. அவங்க குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்சது தான் அதிகம். பல மாநிலங்களில் நமக்கு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு கட்சியோட நேரடியாக மோதி பார்ப்பாங்க. முடியலைன்னா அதே கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியோட அடிப்படையை சிதைச்சிருவாங்க. பெரிய உதாரணத்துக்கெலாம் நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை, வெளியெல்லாம் சுத்த வேண்டியதில்லை. இங்கே அதிமுகவை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும், உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அச்சு பிசகாமல் அவங்க பாஜக செயல்படுவாங்க. அவங்க கைகோர்த்து கழுத்தறுப்பது எப்படி, இந்த தொகுப்பு அதை விளக்குகிறது. நேரடியாக ஒருவரை வீழ்த்த முடியாமல் அவரை நண்பராக்கி ஒரு கட்டத்தில் அவரை அவருக்கு ஆதரவானவர்களிடமிருந்து பிரித்து பின்பு அவர் ஒருவரை மட்டுமே நம்பியிருக்கும் சமயத்தில் கழுத்தறுப்பது காலம் காலமாக இருந்து வரும் துரோக அரசியல். மோடிக்கும் RSS-க்கும் பாஜகவுக்கும் இதுதான் சித்தாந்தம். சுருக்கமாக சொன்னால் உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம் என்பதே அவர்களது கொள்கை. அஸ்ஸாம், மிசோராம், திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர் என வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பான்மையை விட குறைவான இடங்களையும் ஒற்றை இலக்க இடங்களையும் பெற்றாலும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறது பாஜக. அதற்கு அவர்களுக்கு உதவியது அந்த தந்திரம்தான். ஒரு மாநிலத்தை தேர்வு செய்வது, அந்த மாநிலத்தில் பெரும்பான்மை வாக்குகள் வைத்திருக்கும் மாநில கட்சியை மிரட்டி கூட்டணிக்குள் கொண்டு வருவது, கொள்கை ரீதியாக மாறியிருந்தாலும் கூட்டணிக்கு அழைப்பது, தேர்தலை சந்தித்து மாநில கட்சி பெரும் தொகுதிகளின் எண்ணிக்கையோடு பாஜக பெரும் 1-2 தொகுதிகளை சேர்த்து பெரும்பான்மையை நிரூபிக்க வைத்து அதனை கூச்சமே இல்லாமல் கூட்டணி என்பது, இதுதான் பாஜக. ஜெயபிரகாஷ் நாராயணன், விபி சிங், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்களிடம் அரசியல் பழகிய நிதிஷ்குமார் மற்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் இருவரும் அரசியல் ஆதாயத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்தனர். அதன் விளைவு அவர்களது தனித்தன்மையை இழந்து இன்னொரு பாஜகவாக மாறி நிற்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஐக்கிய ஜனதா தளத்தின் தேர்தல் அறிக்கை நிதிஷ்குமாருக்கே அதிர்ச்சியானதாகத்தான் இருந்துள்ளது. காமன் சிவில் கோட், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது என்று பிஜேபியின் தேர்தல் அறிக்கையின் நகலாக நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கக்கூடாது என்று நிதிஷ் சொல்லியிருக்கிறார். அதற்கு அவரது கட்சியிலேயே ஒரு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். திகைத்து போனாராம் நிதிஷ். மதசார்பற்ற கொள்கையை கொண்ட நிதிஷையே பாஜகவின் 2.0 மாறி நிற்க வைத்திருப்பதுதான் RSS-இன் பின்வாசல் அரசியல். பீகாரில் பலம் கொண்ட நிதிஷுக்கு 17 இடங்களை கொடுத்துவிட்டு மற்றதை பறித்துக் கொண்டது பாஜக. இதனை தட்டி கேட்க முடியாமல் இருக்கிறார் நிதிஷ். பீகார் முழுவதிலும் உள்ள சாதி குழுக்களை RSS தனது பக்கத்தில் சேர்த்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கை கெடுத்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் இதே நிலைதான். பாஸ்வானின் அடித்தளமான தலித் மக்களின் வாக்கு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக RSS கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தி ஆளுநரை கையில் வைத்துக் கொண்டு தனது ஆட்சியை நடத்தும் பாஜக. அதற்கு உதாரணம்
ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் முப்தி முகமதை சம்மதிக்க வைத்து ஆட்சி அமைத்தது. பின்னர் மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மெஹபூபா கூட்டணியை விட்டு விலகியதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமலுக்கு கொண்டு வந்தது. கோவாவிலும் இதே போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது பாஜக. இவர்கள் இன்னொன்றையும் செய்வார்கள், ஆட்சியை யார் வேண்டுமானால் நடத்தட்டும், ஆனால் அவர்களின் அதிகாரத்தை மட்டும் பிடுங்கி ஆளுநரை வைத்து ஆட்சி செய்வது. ஆளுநர் பன்வாரிலால் தமிழகத்தில் அப்படித்தான் நிர்வாகத்தை தன் கையில் எடுத்தார். எதிர்த்து பேச வேண்டிய எடப்பாடி அரசு கைகட்டி வாய்ப்புத்தி நின்றது. லேடியா மோடியா என்று பார்த்து விடலாம் என்று கூறிய ஜெயலலிதாவின் அதிமுகவையே தன்னோடு இணைத்துக் கொண்ட பாஜக இப்போது அதிமுக என்று சொல்லாதீர்கள், என்டிஏ என்று சொல்லுங்கள் என மிரட்டி அடிமைகளாக்கி வைத்திருப்பது பின்வாசல் அரசியலின் உச்சம். ஆளுநரின் அத்துமீறலுக்கு புதுவை கிரண்பேடியும் ஒரு உதாரணம். இப்படி நேரடியான ஆளுநர் ஆட்சி அல்லது ஆளுநரை வைத்து ஆட்சி மிரட்டுவது போன்ற வேலைகளை பாஜக பிரதானமாக செய்து வருகிறது. இதற்கு சாட்சி இந்தியாவில் 31 மாநிலங்களில் 21 பாஜக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதுதான். கர்நாடகாவில் எப்படியாவது தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என ஒரே நாளில் பெரும்பான்மை இல்லாமல் பதவி பிரமாணம் எடுக்க ஆளுநரை சம்மதிக்க வைத்தது பாஜக. நல்ல வேளையாக காங்கிரஸ் குமாரசாமி கூட்டணி ஆட்சியை பிடித்து சமயோஜிதமாக பாஜகவுக்கு முட்டுக்கட்டை போட்டது. 5 மாநில தேர்தலில் படுதோல்வி அடைந்தாலும் அதனை வெற்றிகரமான தோல்வி என ஆட்சிக்கு ஆசைப்படும் இந்த பாஜகவின் ஆதி மூலத்தை ஆராய்ந்தால் இவர்கள் தேர்தலுக்கே எதிரானவர்கள் என்பது புரியும். நேரு இந்திய மக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதில் உறுதியாயிருந்த நேரத்தில் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற திட்டத்தின் தோல்வியை நேரு தன் வாழ்நாளிலேயே பார்த்து விடுவார் என்றது RSS-இன் ஆர்கனைசர் பத்திரிகை. இன்றும் சிலர் சொல்வது போல இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அன்று ஆர்கனைசர் சொன்ன தேர்தலே வேண்டாம் அல்லது குறிப்பிட்ட சிலர் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்ற விஷயத்தை முன்னிறுத்துமோ என்ற சந்தேகம் எழாமல் இல்லை. 1999 ஆண்டிலிருந்து இன்று வரை NDA கூட்டணியிலிருந்து 33 கட்சிகள் தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டு வெளியேறியுள்ளன. இதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் கூட்டணியிலிருந்து 16 கட்சிகள் விலகியுள்ளன. 2019 தேர்தலுக்கு முன்பு 6 கட்சிகள் வெளியேறியுள்ளன. தனக்கு அடிபணிய மறுக்கும் கட்சிகளின் மீது வருமான வரித்துறை, CBI என அரசு அமைப்புகளை ஏவிவிட்டு மிரட்டுவது என்று 4ஆம்தர அரசியல் செய்யும் பாஜக தன்னோடு கூட்டணிக்கு வந்த கட்சிகளை மட்டுமல்ல வாக்களித்த மக்களையும் கழுத்தறுக்கும் என்பது அவர்களின் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் நிரூபணம். நாடாளுமன்ற நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.